இந்தியாவில் எப்படி டிஃப்ரெண்ட்டான பல ஸ்டேட்ஸ் இருக்கோ அதுமாதிரி டிஃப்ரெண்ட்டான பல ஸ்டேட்ஸில் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு டேஸ்டியான ஃபுட்லாம் இருக்குப்பா. அப்படி ஒளிஞ்சிருக்க ஒரு ஸ்டேட் தான் நாகாலாந்து. இந்த நாகாலாண்டில், மணிப்பூரில், அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு குக் பண்ணுறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். தினமும் சாப்பிட முடியலனாலும் என்றைக்கே ஒரு நாள் போய் ட்ரை பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் போர்க்கு பீஃபு டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அப்படி தான் சூப்பரான ஒரு இடத்த சென்னை சூளைமேட்டில் கண்டுபிடிச்சிருக்கேன். வாங்கயா போய் கலாய்க்கலாம். நாகாலாந்து நார்த் ஈஸ்டில் இருக்க இந்தியாவோட ஒரு அழகான, பல பேரால் அவ்வளோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். நாகாலாண்டோட மக்களை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், பல நூற்றுக்கணக்கான பழங்குடி இனக்குழுக்கள்லாம் சேர்ந்தது தான் நாகாலாந்து மக்கள். இந்த நாகாலாந்து மக்களோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வளத்தை பேணி பாதுகாக்கிறது தான். இவங்க தங்களோட பிழைப்புக்காக இந்தியாவில் இருக்க பல நகரங்களையும் போய் வேலை செய்கிறாங்க. குறிப்பாக 80களிலிருந்து நாகாலாந்து மக்கள் சென்னைக்கு வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, படிக்கவும் செய்கிறாங்க. அப்படி தான் இந்த ரெஸ்டாரண்ட் உருவாச்சு. அதாவது இந்த ஓனர் நாகாலாந்துலேருந்து வந்து நுங்கம்பாக்கத்தில் படிச்சுட்டு இருக்கும் போது தான் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம சென்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தொடங்கப்பட்டது தான் இந்த நாகரஜு ரெஸ்டாரண்ட். இப்போ வந்து சூளைமேட்டில் இருக்க நாகா ரெஜு ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு டிஷ்ஷுக்கும் ஃபைட் விடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பீஃப் வர்சஸ் பார்க் என்னமோ அலங்காரம் பண்ணியிருக்காங்கயா, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஊரில் பீஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடமைக்குனே இருக்கும், சும்மா வந்து நிறையா மாவுலாம் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஊரில் பீஃப் சாப்பிட்றது ஹெல்த்தி இல்லை ஹெல்த்தி இல்லைன்னு சொல்லிட்டு நிறையா வந்து பரவி இருக்குது. இன்ஃபேக்ட் அது 90% உண்மையும் கூட. ஸோ பீஃப் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து பிரச்சனையே இல்லை. அப்போ நீங்கள் தரமாக குக் பண்ண பீஃப் சாப்பிட்றது தான் வந்து மேட்ரு. இந்த மாதிரி ஐட்டங்களோட சேர்த்து அள்ளி சாப்பிடும், நல்லா சமைச்ச வெஜிடபிள்ஸோட செம்மையாக சமைச்சு கொடுத்தாங்க. கிறிஸ்பியாகவும் இருக்கும், செம்மையாக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே மணிஸ் ஒர்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக மணிஸ் ஒர்த் தான். இப்போ எப்படி கேரளாவில் பீஃப் செம்மையாக இருக்குது, அதே மாதிரி இவங்களோட உணவு முறையிலே பீஃப் கலந்துருக்குனால சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாகாலாண்டில் பல பழங்குடியினர் இனக்குழுக்கள்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொரு இனக்குழுக்கும் வித்தியாசமான சமையல் முறை இருந்துச்சு. அதனால ஒவ்வொரு டிஷ்ஷும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டேட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு நாகாலாண்ட் வருஷம் முழுக்க நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடப்பட்டு இருக்க ஒரு இடமா இருக்குது. அதனால உணவு அப்படிங்கிறது ஃபெஸ்டிவல்ஸோடு சேர்த்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இவங்க கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இனக்குழுக்கும் உண்டான க்யூசின் வச்சு இவங்க நிறைய டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. ஸோ வருஷம் ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் இருக்கிறதுனால ஃபெஸ்டிவல் நடந்தால் என்ன ஆகும், கூடவே சேர்ந்து சாப்பாடும் செமையாக இருக்கும் இல்லையா. அதனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிடுறதுல இவங்க ரொம்ப பெயர் போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில, பல மாநிலங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து இங்க இமிகிரண்ட் வர்க்கர்ஸா வர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நாகாலாந்து மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதுவானவங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம சிரிச்சனும் அவங்களும் திருப்பி சிரிப்பாங்க, தானுண்டு தன் வேலையுண்டுன்னு ரொம்ப அமைதியா இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாம கடின உழைப்பாளிகளும் கூட. கொஞ்சம் பேச்சு கொடுத்தாலே தங்களோட நாகாலாந்து ஸ்டேட்டை பத்தி அவ்வளவு பெருமையா சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கேமராமேன், நீங்க பீஃப் சாப்பிடுவீங்களா? இல்லைப்பா, நம்ம ஊரில் நிறைய பேர் பீஃப் சாப்பிட மாட்டாங்க, கேட்காம குத்துட்டு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். ப்ரோ, நம்ம ஊரில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பீஃப் சாப்பிட்ருக்கீங்களா? பழைய ஆஃபீஸ் ஆப்போசிட்டில், அது பழைய ஆஃபீஸ் மட்டும் இருந்தால் பழைய பீஃபாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்லா வந்துருக்கலாம், நாகாலாண்டு செஃபோ. ஆமையா, நாகாலாண்ட் செஃப் என்ன நீ நினச்சிக்கணும். ஸோ நாகாலாண்ட்லேருந்து வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் இந்த ரெஸ்டாரண்ட்டை தொடங்கி 10 வருஷத்துக்கும் மேலே ஆகுது. சுற்றி கித்தி இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் சென்னையில் நிறையா பேர் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு தெரிஞ்சவனை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு திருப்பி திருப்பியும் ரிப்பீட் கஸ்டமர்ஸாக இருக்காங்க. அதனால தான் பல மீடியாலையும் இந்த நாகாலாண்ட் ரெஸ்டாரண்ட்டை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ 10 வருஷத்துக்கும் மேற்பட்டு இவங்க ரெஸ்டாரண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் டேஸ்ட்டு தான்ப்பா. எஸ், நான் இங்கே இதுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்ருக்கேன், ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்குப்பா, வேற பேசுறத கண்டு கூட மாட்டான். சரி, பீஃப் சாப்பிட்டோம், வயிறு ரொம்பிட போகுது, இன்னொரு ஒரு ஐட்டம் இருக்குது, என்ன பண்ணலாம்? இதோப்பா. ஓகே, கேமராமேனு கொடூரமாக இதை ரசித்து சாப்பிட்ருக்கானா, பீஃப் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். சமயம் வந்து சொன்ன மாதிரி அந்த சாறு உள்ளே இறங்கிருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட்லாம் டெய்லியும் சாப்பிடக்கூடாது, பட் நீங்கள் இந்த மாதிரி பீஃப் ட்ரை பண்ணணும், நல்ல பீஃப் சாப்பிட்றதுக்கு நிறையா காசு கொடுக்க வேண்டியிருக்கு, மற்ற கடையெல்லாம் வந்து செத்த மாடை போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த கடையில் வந்து பீஃப் சாப்பிட்டு பாருங்கள். சூளைமேட்டில் இருக்குது,
ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஈட் போர்க் ரிப்ஸ். தமிழில் சொல்கிறா டேஷ் அப்படிங்கிறீங்களா? பன்னிக்கறியோட விழா எலும்புகளை இங்கே வந்து சுட்டு எரித்து வைத்திருக்கின்றனர். ஸோ இதுவும் டெக்கரேஷன்லாம் இருக்குது, டெக்கரேஷன் எடுத்து ஓவராக வச்சுட்டு இதெல்லாம் வந்து ஸ்பூனில் சாப்பிட்டோம்னா வந்து ஓவர் போர்க்கு, அதாவது பன்னியோட அந்த விழா எலும்பு அப்போ அங்கே தெரியுது. அதை அழகாக வந்து சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம ஊரில் வந்து எனக்கு நிறையா வந்து ஆங்கிலோ இண்டியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து பிரெட் அண்ட் போர்க் வார் தருவாங்க, செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை தாண்டி எங்கள் வீட்டிலலாம் செய்ய மாட்டாங்க, எங்கள் அம்மா வர இதெல்லாம் சாப்பிட்டா வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு வெளில போயிட்டு செம்மையாக கட்டு கட்டுன்னு கட்டிடுது. போர்க்கோட ரிப்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போர்க்கு தான் வந்து டேஸ்டியஸ்ட் மீட்டாக, மட்டனு சிக்கனு பீஃபோட. அதை நான் நிறையா வாட்டி அனுபவமும் பட்டிருக்கேன், நிஜமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆஹா, அப்படியே ஜூஸியாக இருக்கியா, வேறு லெவல். போர்க் ரிப்ஸு எவ்வளோ அழகாக சாப்பிட்ருக்கேன் பார்த்தல, ஷூட்டிங்காக ஒரு பீஸு இது எனக்காக. அது வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருந்தது, இங்கே பாருங்கள் பீஃப் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் போர்க்கு வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஹானஸ்ட்டாக சொல்லணும் இல்லையா, பட் நல்லா குக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் செம்மையாக ஜூஸ், ஆக்சுவலாக போர்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெய் மாதிரி அதோட ஜூஸ் உள்ளே இருக்கும், அதை வச்சே அதை சமைக்கிறதா வந்து சொல்லுவாங்க. பார்த்தியா நல்லாயிருக்கா இந்த பீஸு. ஐயோ, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்குதா, அதையும் லைட்டாக கட்சி பார்ப்போமா? ரொம்ப ஸ்ட்ராங்கான பண்ணி போல அண்ணன் பிரகாஷ் அவர்கள் போர்க்கை பிரித்து மேய்வார். நல்ல பீஸாக தான் எடுத்துருக்கான், எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீ எலும்பு கடிக்காத, அது மேலே அழகாக அந்த பஞ்சு மாதிரி ஒட்டியிருக்கு தெரியுமா, அந்த கறி அதை கடி. எனக்கு பீஃப் தான் பிடிச்சிருக்கு. பீஃப் தான் பிடிச்சிருக்கா, மசாலா டேஸ்ட் சூப்பர். ஓகேப்பா, என் கேமராமேனுக்கு வந்து பீஃப் தான் பிடிச்சிருக்கு, இதுக்கு மேலே எதுக்கு அவரை தொல்லை பண்ணினேன், அவர் பீஃபே சாப்பிட்டோம். எனக்கு பண்ணி பிடிக்கும், உனக்கு மாடு பிடிக்கும், கரெக்டாக பிரகாஷ். இந்த பீஸ் மட்டும் பாருங்கள், இந்த பன்னி செத்ததே நம்மளுக்காக செத்துருக்கேன், இதை நம்ம சுவையாக சாப்பிட்லன்னா அதை வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடும் இல்லையா. ஐயோ, ஜூஸ் ஒழுகுதே. இன்றைக்கி நைட்டு டின்னர்லாம் யோசிச்சே பார்க்கக்கூடாது, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் ஐம் கம்மிங் இயர் அண்ட் ஷோலி கோனா ஆர்டர் திஸ். பெரிய பீஸு, பெரிய பீஸ் எங்கடா, பத்தலை பத்தலை, பெரிய பீஸு தான் தான் பெரிய பீஸ், பெரிய பீஸை கடிச்சா. இந்த ரெண்டுத்தையும் ஒரே நாளில் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு தனி தில்லு வேணும், அது ஏன்னு அடுத்த நாளைக்கு தான் புரியும். வேறு லாஸ்ட்டு லாஸ்ட்டு பீஸு ப்ராப்பர் ரிப்பு, பத்தியா பத்தியா பத்தியா, ப்ராஜெக்ட் டன்னுடா, முடிச்சுட்டு கேப்பா, போடு கட்டு. ஸ்ட்ராங் பீருங்க, லெகர்லாம் குடிக்க மாட்டேன். வடிவேல் பண்ண ஒருத்தருமா, ஒரு காமெடியில் தண்ணி குடிச்சிட்டு அந்த மாதிரி தான் நானும் ஃப்ரூட் பீர் குஸ்ட்டு பண்ணியிருக்கேன். எல்லா ஏரியேட்டர் ட்ரிங்க்ஸும் இருக்குது, பட் இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து ஃப்ரூட் பீர் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே என்ன டிஷ்ஷு சாப்பிட்டாலும் வந்து ஃப்ரூட் பீரை வந்து அஷ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது காம்பினேஷன். எனக்கு ஃப்ரூட் பீர்லாம் அவ்வளோ பிடிக்காது, நான் ஃபஸ்ட் டைம் குடித்தேன். சில உணவுகள் சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். சில பேருக்கு மதம் சம்மந்தப்பட்டு, நம்பிக்கை சம்மந்தப்பட்டு, தங்களோட வாழ்வியல் சம்மந்தப்பட்டு சில ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஃபுட்டு தான் போர்க்கும் பீஃபும். போர்க் அண்ட் பீஃபில் இருக்க ஹெல்த் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீஃபில் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குது, அண்ட் போர்க்கில் சரியாக க்ளீன் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வயிறு செம்மையாக பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்டா போர்க்கும் பீஃபும் ஒன்றும் அவ்வளோ தவறான உணவுலாம் இல்லை. ஸோ நீங்கள் போர்க்கும் பீஃபும் விரும்பி சாப்பிட்றவரா இருந்தால் நிறையா சாப்பிடாதீங்கப்பா, எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிட்டா ஓகே. குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்மளோட டெய்லி உணவில் அது இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனால் நாகாலாந்து மக்கள் அவங்களோட தினசரி உணவில் இந்த போர்க்கும் பீஃபையும் ஒரு அங்கமாக வச்சுக்கிறதுனால காலங்காலமாக அதை சூப்பராக சமைக்கிறதுல கை தேர்ந்தவர்களாக இருக்காங்க.